بسم الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم شهر فليصمه صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم صوموا لرؤيته وأفطروا لرؤيته فإن غدي عليكم فأكملوا عدة شعبان 30 وقال أيضا لا تصوموا حتى تروا الهلال ولا تفطروا حتى تروه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, ரமலான் மாதம் நெருங்கி வருகிறது என்று சொன்னால் ஒரு வகையான சந்தோஷம், இறை அருளை அள்ளி தருகிற ஒரு மாதம் வருகிறது, எதிர்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு ஆயுளை தந்திருக்கிறான், இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்குண்டான ஆயுளை தந்திருக்கின்றான் என்றெல்லாம் ஒரு வகையில் நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா பயமா இருக்கு, ஏதாச்சும் குழப்பத்தை கொண்டு வந்தாங்களே. கடந்த காலங்களில் வந்து பெருமான செல்லமாகவும் அழகி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நோன்பாடி வந்து சண்டை போடக்கூடாது. யாராச்சும் நம்ம சண்டைக்கு கூப்பிட்டா கூட எப்ப நான் நோன்பாடிப்பான்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போச்சு, துப்பாக்கி பிடிக்க சொல்லுவாங்க, காலம் அப்படி போயிருச்சு, ரமலான் வந்தாலே பயம், சண்டைக்கு நம்மளை அழைக்கிறான் என்று சொன்னாலும் கூட சண்டைக்கு போகக்கூடாது, இன்னி சாயிமும் நான் நோன்பாடு என்று சொல் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், அதுதான் நபி வழி. ஆனால் இது சண்டைக்கு போறது இல்லை, கொலைக்கு போறது, ஒரு சுற்று கொள்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்று சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது, நபி வழியை கடைபிடிக்கிறோம் என்கிற பெயரிலே என்றால் அப்ப ரமலான் மாதம் என்பது இப்ப எப்படி ஆகிப்போச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, குழப்பம் வந்துருமோ, அதுல கொஞ்சம் லேட்டஸ்டான குழப்பம் எல்லாம் பெற குழப்பம் பெற வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ரமலான் பெற பெறைய கண்ணோட பார்க்கணுமா, விஞ்ஞான கணினி கணக்கீடா, எப்படி முடிவு பண்றது அப்படின்னு சொன்னா காலங்காலமாக கண்ணால பாரு பாருன்னு சொல்லு. இன்னைக்கு புதிதாக தோன்றிய கூட்டங்கள் கண்ணால பார்க்க தேவையில்லை, எதை மட்டும் பார்த்தா போதும், விஞ்ஞான கணினி கணக்கீடு, விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் அடிப்படையில் ஹிஜ்ரா காலத்தை நாங்க அடிப்போம், அந்த ஹிஜ்ரா காலம் போய் பாரு, அதுல பிற ஒண்ணும் போட்டிருக்கா அதுல ஒன்னா பேர, அதுல பிற ரெண்டும் போட்டிருக்கா அதுல ரெண்டாவது பேர், வானத்துல போட்டு பார்க்கலாமா, எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், விஞ்ஞான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், விஞ்ஞானத்தை கடைபிடிங்க, இங்க பெருமான செல்லலாறு செல்லும் கூட்டிருக்கனா வேலை இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் மிக தெளிவாகவே ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும்ஹு. எல்லாம் ஒளிபரப்பை எடுத்து பாருங்களேன், இந்த வசனத்தை சூரத்துல் பக்ரால அந்த வசனம் வருகிறது, நீங்க எந்த வசனத்தை எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும்ஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, அந்த மாதம் தான் ரமலான் மாதம், அதுக்கு முன்னாடி ஷஹ்ரு ரமலான் அல்லது என்று அல்லாஹ் ரமலான் மாதத்தை பத்தி பேசுறான். எனவே அதே மந்திரத்தில் தான், அதே ஆயத்தில் தான் இந்த சொல்லும் வருகிறது,
உங்களில் யார் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ பல் எசும் ஹூ, அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வாறுதான் எல்லா மொழிபெயர்ப்பிலும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சஹித என்ற சொல்லு அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறானே, இந்த சஹித என்கிற சொல்லு வந்து குறுகிய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் அல்ல. மிக விசாலமான நீண்ட பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சொல்லுதான் சஹித என்கிற சொல். இந்த சஹித என்பதற்கு வந்து அடைந்தார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், ஹாமிரானார் ஒரு இடத்திற்கு வந்தார் என்கிற அர்த்தமும் கொடுக்கலாம், கண்ணால் பார்த்தார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், அதே போல சாட்சி பகர்ந்தார் சாட்சி சொன்னார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், சத்தியம் செய்தார் என்று அர்த்தமும் கொடுக்கலாம். இது எல்லா அர்த்தமும் நானா கொடுக்கணும் சொல்லல, அப்படி சொன்ன கலப்பு அப்படி கிளம்பிடுது. இது அவரா சொல்றாரு, இது அவரா சொல்றாரு, இது அவரா உருவாக்குறார் அப்படின்னா ஒரு கூட்டம் சொல்லி கிளம்புது. அதனால இது நானா சொல்லல, நீங்க லிசாரோட அரபுங்கிற அரபி அவராதி நூலை எடுத்து பார்த்தீங்க சொன்னால் இதுல இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் அந்த அர்த்தம் இருக்குது. உங்களில் யார் அந்த ரமதான் மாதம் முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ, அந்த சஹிர் இருக்குது இல்ல, அங்க அல்ல அஜகிர் என்ற சொல்ல பயன்படுத்துறான். டிக்ஷனரிய எடுத்து பாத்தீங்கன்னா அஜகிர்ன்றது முதல் பிறை ஒரு அர்த்தம் இருக்குது. அஜகிர் அப்படின்னு இருக்கும் முதல் பிறை என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, மாதம் என்கிற அர்த்தமும் இருக்குது, சரிங்களா? டிக்ஷனரி அரபு டிக்ஷனரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். அப்ப பமன் சஹித மின்குமு சஹிர, உங்களில் யார் ரமலானுடைய முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் அர்த்தம் இருக்கிறா இல்லையா அந்த வசனத்திற்கு. அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன, எல்லாரும் பெரிய மாட்டோம், கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்குலாம் தெரியல, ஒரு ரெண்டு பேர் வராங்க நாங்க பார்த்தோம் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சுங்கிறாங்க, பல பேருக்கு தெரியல, ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவர்கள் வந்து சொன்ன அந்த தகவல் ஏத்துக்கலாமா? சாட்சி அடிப்படையில் சொன்னா ஏத்துக்கலாம், சாட்சி அவங்க கேட்கல, சாட்சி பகர்ந்தவங்க. அப்ப தகுந்த நல்லா சொல்றாங்க, சாட்சி பகர்ந்தால் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. உங்களில் யார் அந்த ரமலான் மாதத்தின் முதல் குறையை கண்டு கண்ணால் கண்டு சாட்சி பகர்கிறாரோ அவரும் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், யாருக்கு சாட்சி சொல்லப்பட்டுச்சு அவரும் நோன்பு நோக்க வேண்டும். இது ஹதீஸின் அடிப்படையில நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். கலகாலத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை நம்ம கூடுதலாக கொடுக்கின்றோம். தேவைப்பட்ட சத்தியம் செய்ய சொல்லணும், கள்ளகாலத்தில் அதையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சில சகாதிகள் வந்திருக்கிறார்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நாங்கள் துறையை கண்ணால் கண்டோம் என்பதை பில்லாஹி அஹல்லல் ஹிலால என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹதீஸ் அடிப்படையில். பில்லாஹி அஹல்லல் ஹிலால, அல்லாஹுவின் சத்தியமாக நாங்கள் இருவரும் துறையை கண்ணால் கண்டோம், துறையை பார்த்தோம். அதற்கு ஒரு முறை ஹதீஸ் ஹதீஸ் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்படுகிற பொழுது சத்தியம் செய்ய வேண்டும். இறைவன் அல்லாஹுக்கு மகானுபவத்தான குர்ஆனிலே பமன் சஹித மின்கும் சஹிர என்ற ஒரு சொல்லிலே எத்தனை குழப்பங்களுக்கு பதில் தெரியலாம், எத்தனை வகையான குழப்பங்களுக்கு இங்கே நிறைவான விளக்கம் இருக்கிறது. சரி, இதுவெல்லாம் இவ்வளவு அர்த்தமும் கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வியும் வரும். சஹிதன் ஒரு சொல்லு இருக்குது, எல்லா அர்த்தமும் கொடுக்கலாமா? ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் மட்டும் கொடுத்து நிறுத்த வேண்டியதானே, இத்தனை அர்த்தம் கொடுக்குறீங்க? யார் அந்த மாதத்தை அடைந்தாரோ, யார் அந்த குறையை கண்ணால் கண்டாரோ, யார் அந்த குறையை கண்டு சாட்சி பகர்ந்தாரோ, யார் சத்தியம் செய்கிறாரோ, இத்தனை அர்த்தத்தை அங்க கொடுக்கணும்? நாம கொடுத்தோமா? சுயமா கொடுக்கல. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை குர்ஆனுக்கு விளக்கம். அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்றானா இல்லையா, பில் பைனாத்தி வஸ்ஸுபுர் வஅன்ஸல்னா இலைக்கு ஸிக்ர லிதுபையின லில்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வஅன்ஸல்னா இலைக்க ஜிக்ரன் லிதுபையின லில்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வஅன்ஸல்னா. நாம் உங்களுக்கு குர்ஆனை ஜிக்ரை இறக்கினோம், ஏன் இறக்கினோம் தெரியுமா? இந்த மக்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் ஜிக்ரை குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அது எங்களுக்கு அருளப்பட்ட அந்த மக்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சுட்டி காட்டுகிறானே. அப்ப குர்ஆன்ல உள்ள வசனங்களுக்கு முழுமையான விளக்கம் கொடுப்பதற்கு முழு தகுதி உடையவர்கள் யாரு? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த வசனத்திற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடைமுறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவைகள் அனைத்துமே இருக்கும். நசாயிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்கு முடிவு செய்கிற பொழுது, இன்ஷா அல்லாஹ் சொல்றேன், பிறையை பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும், இந்த சஹிதைக்கு வந்து கண்ணால் காண வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கிறேன். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள்,
தூமூல் இருக்கியத்தி அதை பார்த்து நோன்பு வையுங்கள். நேரடிய முடிவு அதை பார்த்து நோன்பு வையுங்கள். அதை பார்த்து எதை பார்த்து? பிறையை பார்த்து. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அதே போல அப்பிரூல் இருக்கியத்தி அதை பார்த்து நோன்பை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். நோன்பை விட்டு விடுங்கள், பெருநாள ஆரம்பிக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தூமூல் இருக்கியத்தி அப்பிரூல் இருக்கியத்தி உங்களுக்கு அந்த திரை மறைக்கப்பட்டு விட்டால் கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சு போச்சு. எப்படி மறையுது? மேகமூட்டத்தினால மறையலாம், அல்லது இருள் பிறந்த காரணத்தினால மறையலாம். அதுக்கு ஏராளமான ஹதீஸுகள் சான்றாக இருக்கிறது, நல்லா தெரியப்படுத்திருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு அந்த திரை மறைக்கப்பட்டு விட்டால் மாத கணக்கை 30 நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். மறைக்கப்பட்டு விட்டால் அந்த சாபான் மாதத்தை 30 நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று பெருமான கடலாசன் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1776 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்தில் முஸ்லிம் தரப்பிலே 1809 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில இன்னொரு ரிவாயத் வருகிறது, அறிவிப்பு வருகிறது, லா தசூமு ஹத்தா தரவு அல் ஹிலால், திரையை பார்க்காம நோக்கு வைக்காத. முக்கியமா எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சல்லாஹன் கட்டளையிடுகிறார்கள். ஒரு கட்டளை தான், ரெண்டு விதமா சொல்றாங்க. அப்ப பார்த்து நோம்பு வை, இது ஒரு வகை. பார்க்காம நோம்பு வைக்காத, இது எப்படி வைக்கிறது? கூடுதல் எச்சரிக்கை தேர்ந்தெடுக்கிறது. பிறையை பார்த்து நோம்பு வை அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை, அவ்வளவுதான். பிறையை பார்க்காம நோம்பு வைக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல கட்டளையும் இருக்கிறது, எச்சரிக்கையும் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமாகவும் நமக்கு சொல்லுகிறார்கள். லா தஸூமு ஹத்தா தரவு அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோம்பு வைக்காத. ஒரா சுஃப்திரு ஹத்தா தரவு, பிறையை பார்க்காம நீ நோம்ப விடாத. இவ்வளவு தெளிவாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1773 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறையை பார்க்கணும் என்று தெளிவா இருக்குதா? சரி, இன்னொரு விவாதத்தில் வருகிறது, உம்மா அழைக்கும் என்றே வருகிறது. உம்மா அழைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படுத்தப்பட்டார். பிறையை பாக்குறீங்க, மேகமூட்டம் ஏற்பட்டு, மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்பொழுதும் அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். சொல்லுகிறார்கள், மேகமூட்டம் ஏற்பட்டா மாதத்தை பூர்த்தி செய்யுங்க. என்ன அர்த்தம்? கண்ணாடி பாக்குறது தானே குறிக்குது. மேகமூட்டம் எப்பதான் தெரியும்? விஞ்ஞான கணித கணக்கில் காலர் மாதம் தெரியும். எப்ப தெரியும்? வானத்துல மாதம், வானத்தில் பாகத்தான் அந்த பிறையை மறைப்பதற்கு மேகமூட்டம் குறிக்கிறோம். இது நஜாயிலே, அபுதாவுதிலே, இது போன்ற பல நூல்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் அந்த பிறைக்கும் இடையிலே மேகம் குறிப்பிடுமே ஆனால், இன்னும் சில அறிவிப்புகளிலே ரயாயத்தும், ரயாயத்தும் அதிகம் மேகம் குறிப்பிடுமே ஆனால், இன்னும் சில விவாயத்திலே ரயாமத்தும், ரயாமத்தும் என்றாலும் மேகம் தான், மேகம் குறிப்பிடுமே ஆனால் அப்பொழுது அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். 30 பல அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது, ஆதாரப்பூர்வமான பல அறிவிப்புகளிலே. சிமாக் என்கிற ஒரு அறிவிப்பாளர், ஒரு அறிஞர், அவங்க என்ன சொல்றாங்க? இந்த யவ்முசக்கு, யவ்முசக்குனா 29 பேர முடிஞ்சு 30-20 நம்ம இருக்கிறோம். தெரியுமா தெரியாதான்னு முடிவெடுப்போம். அந்த நாள் தான் யவ்முசக்கு. அந்த யவ்முசக்குல சந்தேகத்தினுடைய அந்த நாளில, பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா என்கிற ஒரு சந்தேகம், அந்த நாளிலே சிமாக் என்கிற அறிஞர் யாரை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்க போறாங்க. இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்க போகும்போது என்ன சொல்றாங்க? இக்ரிமா ரஹிமஹுல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க ரொட்டி, அது கூட கொஞ்சம் பால், இது எல்லாமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிமாக் சொல்றாங்க, அவங்க சாப்பிட்டு இருக்காங்க ஆனா நான் நோம்பாளி. இப்ப என்னை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஹலும்ம சிமாக்கு என் பக்கத்துல வா, வந்து உட்கார்ந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன, இக்ரிமா அவர்களே நான் நோம்பு வச்சிருக்கிறேன், நோம்பு வச்சு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. மாணவர் இக்ரிமா ரஹிமஹுல்லா
மிகப்பெரும் அறிஞர். அவங்க வந்து அல்லாஹ் மீது சத்தியமா நோம்பு விடுங்கன்னு சொல்றாங்களே, அப்ப அவங்கள்ட்ட இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் இல்லாம அவங்க வந்து நோம்பு விடுஞ்சிருவாங்களா அப்படின்னு நீங்க யார் யோசிக்கிறார்? சிமா என்கிற அறிஞர் யோசிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு உங்களிடத்துல என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆதாரத்தை தாங்க. இது சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு இருக்குமா இல்லையா? அந்த ஹதீஸ் எங்கிட்ட தாங்க, ஹதீஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நான் ஏன் நோம்பு விடணும் என்பதற்கு தெளிவான சான்று எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் நோம்பு விட்டுறேன். உங்களுக்கும் அந்த திரைக்கும் இடையில் மேகம் குறுக்கிடுமேயானால் அல்லது இருள் குறுக்கிடுமேயானால் அந்த சமயத்திலே அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கவே இல்லை நீங்க நோம்புக்கிறீங்க, ஏராளமான சான்றுகள் சொல்ல முடியும் அது பெரிய செல்லாத பார்த்தோம்னா விஞ்ஞான கருவி கணக்கிட செல்லாத என்ன சொல்லித் தருகிறார்கள், ஏராளமான சான்று. அதே போல நசாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், பிறையை பார்த்து நோன்பை வை, பிறையை பார்த்து நோன்பை விடு. அதே சமயத்தில் உங்களுக்கு முடியாத சூழ்நிலையில சாகிதானி இரண்டு சாட்சிகள் வந்து உங்களிடத்துல சாட்சி சொன்னால், நான் பிறையை பார்த்தேன் என்று சாட்சி சொன்னால், அப்பொழுது அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமான சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ரசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரிமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த கட்டத்தில் அந்த 29 முடிஞ்சு 30 இரவுல பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு என்ன பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சமயத்தில் மக்கள் எல்லாம் பிற கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது யார் கண்ணுக்கும் தெரியல. இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னி ரஹைத்துஹு, நான் அந்த பிறையை பார்த்தேன். யார் சொல்றார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நான் அந்த பிறையை பார்த்தேன் என்று சாட்சி சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து தானும் நோன்பு நோக்கிறார்கள், மற்ற மக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி உத்தரவிட்டார்கள். ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் பல நூல்களில் வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அப்போ பிறையை கண்ணால் காண வேண்டும், கண்ணால் காணுகிற பொழுது பல நபர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சமயத்தில் இரண்டு நபரோ ஒரு நபருக்கோ கண்ணில் தெரிகிற பொழுது அந்த மாதிரி நபரிடத்திலே சம்பந்தப்பட்ட ஆளிடத்திலே ஒரு ஜமாஅத்திடத்திலே ஒரு அதிகாரி ஒரு கால ஒரு நீதிபதி இடத்திலே வந்து முறையிட்டு நான் பார்த்தேன் என்று அவர் சொல்ல வேண்டும், சாட்சி பகர வேண்டும், அந்த சாட்சியை அடிப்படையாக இருந்து அத்தனை மக்களும் நோக்கு நோக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அதிக நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பமன் சஹித மின்கும், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, யார் அந்த பிறையை கண்ணால் காண்கிறாரோ, யார் அந்த பிறையை கண்ணால் கண்டு சாட்சி பகர்கிறாரோ, தேவைப்படுமையானால் யார் அந்த இடத்தில் சத்தியம் செய்கிறாரோ, எல்லாத்துக்கும் அதீதர் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? சரணாலயத்தினுடைய வாழ்க்கை நடைமுறையிலே இது தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த பமன் சஹித மின்கும் சஹித என்கிற அந்த சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்திற்கு நான் கொடுத்த விளக்கம் சுய விளக்கம் அல்ல, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். நபி வழியின் அடிப்படையிலே நமது நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு வசனத்திற்கு யார் விளக்கம் சொல்ல வேண்டும்? பெருமானார் சல்லல்லாஹு
அவங்க விளக்கு கிடைக்கலாதா கிடைக்கவில்லை என்றால்தான் நபியிடத்தில் பாடம் பயின்ற சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நம்ம போகணும். இவங்க அதுக்கும் போக மாட்டாங்க. நபி விளக்கு கிடைக்கலையா சஹாபாக்கு உத்தரவு சகாபாட்டு மாற்றத்துக்கு மூலமா செயல்படுறவங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற கூட்டம் இவங்க. நம்ம அந்த கூட்டம் கிடையாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்த சகாபாக்களுடைய விளக்கு உரையை நாம் பார்ப்போம். நபியுடைய விளக்கு உரை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார். இந்த தெளிவாக நமக்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது என்கிற பொழுது கண்ணான் தான் காண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்து நாம் நிரூபிக்கிறோம். இவங்க ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விஞ்ஞான கல்வி கணக்கீட்டின் பிரகாரம் நீங்க நோம்ப வையுங்க பெருநாளை கொண்டாடுங்க என்பதற்கு காரணம் தரணும். சில வசனங்கள்ல ஓடி காட்டுவாங்க. இன்ஷால்ல நம்ம மேடைக்கு வரதுக்கு முன்னாடி கூட சில நபர்கள் மாற்று கொள்கையை சார்ந்த சில பிறைய கண்ணால் பார்க்க தேவையில்லை என்ற கொள்கையுடைய சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும் மதுரை சொல்லமா அணுகிருக்கிறாங்க, எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படி நேரம் ஒதுக்கிறீங்க அப்படின்னு நாங்க என்ன கேள்விலாம் கேட்கறோம், அந்த கேள்வி நீங்க தெளிவான பதில் சொல்லணும் என்றுலாம் சொல்லிடுறாங்க. நம்ம அதுக்கு தெரியாம நம்ம பதிலும் சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வியாழக்கிழமை நான் நேரம் ஒதுக்குறேன், மறுபடியும் வியாழக்கிழமை அதை தாண்டிடுச்சு அப்படின்னு நம்ம தான் நெருங்கிருக்கு. இந்த மக்களுக்காக வேண்டி நான் வியாழ ஒரு நாள் முழுவதையும் உங்களுக்காக நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். விஷயமாக கேள்வி கேட்க வேண்டும் என்று யாரை நாடுகிறார்களோ மார்க்க தெளிவு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல பிரச்சனை என்கிற எண்ணத்துல எங்கிட்ட வர வேண்டாம். மார்க்க தெளிவு பெற வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை அன்றைக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தெளிவாக அழைக்கிறது என்ன கேள்விதான் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிறகு விஷயமாக நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு குரான் ஹதீஸின் அடிப்படையில நான் தெளிவாக உங்களிடத்துல பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இடத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்துல அங்க பிறகு இன்ஷால்லாம் அறிவிக்கிறோம். நீங்க மதுரைபுரம் கதைக்கு வந்து யாருக்கு போன் போட்டீங்களோ அதே ஆடியும் தெரிந்தவர்களுக்கு ஹசரத் அவர்களுக்கு போன் போடுங்க. போன் போட்டு எங்க இடம் என்று நீங்க கேளுங்க. இன்ஷால்லாம் அந்த அதே உங்களுக்கு இடத்தை சொல்லுவாங்க. இடத்தை முடிவு பண்ண பிறகு அந்த இடத்துக்கு நானும் வருகிறேன். இன்ஷால்லாம் நீங்களும் வாங்க. இது விஷயமா கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேளுங்கள். நாம் இன்ஷால்லாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக சான்றுகள் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, சல்லல்லாஹு வழிகாட்டுதல் நம்ம சொல்லிட்டோம், பிறைய கண்ணால பார்க்கணும். சாட்சி ஒண்ணு இருக்குது, நான் எங்க சொல்லிக்கிறேன், அந்த சாட்சி சகாதத்தில் இருக்குது இல்ல. சாட்சி அப்படின்னா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்க்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு திருட்டு போயிட்டு ஒரு கோலம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து கோர்ட்டுக்கு வந்து பெரிய கோர்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாட்சிக்கு ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு, இந்த திருத்த நடந்ததுக்கு நான் சாட்சி அப்படின்னு ஒரு ஆள் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அல்லது இந்த கொலை நடந்ததுக்கு நான் சாட்சி அப்படின்னு ஒரு ஆள் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. உடனே சரியத்து கோர்ட்டு காட்சி என்ன கேட்கணும், எப்பா நீ சாட்சின்னு சொல்றீங்க, இதை கண்ணால் நீ பாத்தியா, இவர் தான் இந்த பொருளை திருடினார் என்பதை கண்ணால பாத்தியா, அல்லது கொலை செஞ்சாரு இவர் தான் இவரை கொலை செய்த கண்ணால பாத்தியா, கண்ணால தான் பார்க்கல கேள்விப்பட்டேன் அப்படின்னா அது சாட்சியாகுமா, சாட்சியாக ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த சகாதத்தை அரபில சகாதத்தினாலே கண்ணால் காண்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு, சாட்சி சொல்றது அர்த்தம் இருக்குது. சாட்சி பொறுத்த வரைக்கும் கண்ணால் கண்டு சாட்சி சொன்னா தான் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கேள்விப்பட்ட அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி சொல்லப்பட்டுச்சு இப்படி சொல்லப்பட்டுச்சு நான் சாட்சி வந்திருக்கிறேன்னு சொன்னா அவன் திருப்பல் அடிக்கணும். சாதாரண விஷயமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கையை வெட்டணும்ல, விபச்சாரம் சொன்னா ஆளை அடிச்சு கொள்ளணுமே, தேவைப்பட்ட அடிச்சு கொள்ளணும். சில கட்டங்கள்ல 100 கசைகள் கொடுக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு ஆளு நான் கேள்விப்பட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னா அவர்தான் தெளிவாளர்கள். அப்ப அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாகவே குர்ஆனில் பதிவு செய்கிறார், உங்களை யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, உங்களை யார் அந்த 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 பிறையை முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ, கண்ணால் கண்டு தேவைப்படுகிற சமயத்தில் யார் காட்சி போடுகிறாரோ, இன்னும் தேவை ஏற்படுகிற சமயத்தில் யார் சத்தியம் செய்கிறாரோ நான் சில பார்த்தேன்னு சொல்லி அந்த கட்டங்கள்ல அதை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து நோன்பு வைக்க வேண்டும் அல்ல உத்தரவு போட்டுட்டார். இதுதான் இதற்கு விளக்கம் என்று விமான கலாச்சார வழிகாட்டுதலை நாம் எடுத்து சொல்லிவிட்டோம். விடுத்திருக்கிறவர்களே இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த பிறை விஷயமா என்னென்ன குழப்பம் பண்றாங்க, முதல்ல குழப்பம் என்ன தெரியுமா, சில குழப்பங்களை பதிவு செஞ்சிருக்கிறேன், அதுல முக்கியமான குழப்பங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து பதிவு செய்யறேன். இந்த குழப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் நான் சொல்லிடுறேன். திருமதியில் இடம் பெற்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொல்வதாக சல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்கிறார், லகத் கலத்து ஹல்கன், நான் சில படைப்பினத்தை படைத்திருக்கிறேன், அல்சின சுகும் அகலா வினல் ஆசிரி, அவர்களுடைய நாவுகள் இருக்கிறதே அவர்களுடைய நாவுகள் தேனை விடவும் மிக இனிப்பாக இருக்கும். நாக்கு தேனடைய பாருங்க, நாக்கு அப்படின்னு வழங்கிறாதீங்க, நாக்கு வரக்கூடிய பேச்சு
இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதுல சக்கரை இன்னைக்குமா கவர்ந்து ஆள அவர்களுடைய நாவுகள் தேனை விடவும் மிக இனிப்பாக இருக்கும் குழுவுகும் அமர்வும் என தவிர ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இருக்கிறதே கசப்பான மரத்தினுடைய சாரை விடவும் மிக கொடுமையான கசப்பாக இருக்கும் அவருடைய இதயங்கள் என்னை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் அதுபோன்ற அந்த மக்களிடத்திலே அந்த குழப்பவாதிகளிடத்திலே நான் மிகப்பெரும் ஒரு குழப்பத்தை சோதனையை ஏற்படுத்துவேன் எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளையும் கூட தடுமாற்றத்தில் ஆக்கிவிடும் அவ்வளவு கடுமையான சோதனைகளை எல்லாம் நான் அந்த மக்களிடத்தில் ஏற்படுத்துவேன் அல்லாஹ் கேட்கிறான் இறுதியாக பொதி எதிர்த்த ரூன் எனக்கு அவர்கள் மோசடி செய்ய பார்க்கிறார்களா அலையை எதிர்த்தறிவோம் அல்லது எங்களிடத்திலே அவர்கள் துணிச்சலாக நடக்க வேண்டும் என்று நாடுகிறார்களா விடமாட்டேங்கிறான் நாளைக்கு எங்கிட்ட வரணும் உன் நாட்டு சக்கரே நீக்கிற மாதிரி பேசி மக்களை வலியுறுத்த பார்க்கிறியா நாளைக்கு நீ எங்கிட்ட தான் வரணும் விட்டுருவனா என்னிடத்துல துணிச்சலாக நடக்கிறீங்க நாடுகிறாயா நாளைக்கு மறுவில் என் கூட கடுமையா இருக்கும் இந்த அத்தனை அர்த்தமும் அந்த ஒரு கேள்வியில் அடங்கியிருக்கிறது இந்த அதிசய திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் திருமதியிலே அறிவாளியே தடுமாற்றத்தில் ஆழ்த்திவிடும் அந்த மாதிரி சோதனை நான் கொடுக்கேங்கிறேன் பொதுமக்கள் நம்ம என்ன சொல்றது மார்க்கெட் விஷயத்துல வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தடுமாற்றம் அடைவாங்க அவர் ரொம்ப சக்கரையா பேசுறாரு ரொம்ப அழகா பேசுறாரு இனிக்க இனிக்க பேசுறாரு தெளிவா பேசுறாரு அதெல்லாம் பார்க்க கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் பயின்று மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு ஒப்படைப்பதற்காக வேண்டி நம்பி அனுப்பப்பட்ட நபித்தோழர்களுடைய வழிமுறை இல்ல இதையெல்லாம் பார்த்துதான் அவர் முடிவு போறோம் நினைவுரியவர்களே இவர்கள் இந்த பெரிய விஷயமாக செய்யக்கூடிய குழப்பங்களை பாருங்க என்னென்ன குழப்பங்கள் பண்றாங்க முதலாளி குழப்பத்தை சொல்றேன் சிறையை புறக்கண்ணால் பார்க்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை சிறையை கண்ணால் பார்க்கறதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை அதோடு நிறுத்தினாங்கன்னா இல்லை பணவீனமான ஹதீஸ் கூட இல்லை அதோடு நிறுத்தலாம் பார்த்தேன் அதுவும் இல்லை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்றாங்க ரொம்ப விகாரமான ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை அது அப்படியே நம்ம நம்பினோம்னு வைங்க நம்ம ஈமான் பறி போயிடும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்து விடுறாங்க என்ன சொல்றாங்க ஒரு வாரத்திற்கு இவர்கள் இந்த மக்கள் சொல்வதை போல கண்ணால் பார்க்க வேண்டும் பிழையை என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்தாலும் கூட அதை நம்ம நிராகரிக்கலாம் இது நானா சொல்லலைங்க அன்னஜாத் என்கிற பத்திரிகையில பத்திரிகையில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அன்னஜாத்து பத்திரிகையில பதிவான தகவலை அவங்க கூட்டத்தை சார்ந்த சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பிரிட் நோட்டீஸ் போட்டாங்க சென்ற வருஷம் அது என் கையில நிறைய கிடைச்சிச்சு கெட்டுக்கிட்டா கிடைச்சிச்சு அதை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோம் சில செய்திகளை அதுல என்ன அது தலைப்புல பிறையை புறத்தினால் பார்த்து மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்பவர்களிடம் சில கேள்விகள் என்ற தலைப்புல ஒரு பிரிட் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க அந்த பிரிட் நோட்டீஸ் எத்தனாவது பக்கம் நாலாவது பக்கம் நாலாவது பக்கத்துல தகவலை பதிவு செய்யறாங்க அந்த பதிவை கூட நான் தெளிவா படிச்சிடறேன் பிறையை புறக்கண்ணால் பார்க்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல பலகீனமான ஹதீஸும் இல்லை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்லை கண்ணால் பார்ப்பது வகியும் அல்ல இறை செய்தியும் அல்லையா வகியும் கிடையாது அப்படி கண்ணால் பார்க்க சொல்லும் ஒரு ஹதீஸ் இருந்தால் கூட அதன் நிலை என்ன தெரியுமா அல் குர்ஆன் 22:27 வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான் ஹஜ்ஜுக்கு மெலிந்த ஒட்டகத்தில் வருவார்கள் அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டா வஅஸ்வின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஸூக ரிஜாலம் அவர்களே மக்களுக்கு ஹஜ்ஜு பத்தி அறிவிப்பு செய்யுங்க ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அறிவிப்பு செய்யுங்க மக்கள் வந்து மிக தூரமான பகுதியில் இருந்து நடந்தும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் மெலிந்த ஒட்டகையிலும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு தகவலை பதிவு செய்யறான் இந்த செய்தியை எடுத்து போட்டு என்ன சொல்றாங்க அல் குர்ஆன் 22:27 வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு மெலிந்த ஒட்டகத்தில் வருவார்கள் என்று சொல்வதை நாம் நிராகரித்திருக்கிறோம் அதை நிராகரித்து வச்சிருக்காங்க நம்ம நிராகரிக்கிற அல்லாஹ் பாதாகணும் இந்த கூட்டம் நிராகரித்து வச்சிருக்குது இதை நம்ம நிராகரித்து வச்சிருக்கிறோம் இப்படி நிராகரித்தது போல அதை நிராகரிச்சு நம்ம இன்னைக்கு விமானத்துல போறோமா இல்லையா ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்திலே போறோம் ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒட்டகத்துல வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதை நம்ம நிராகரித்து போட்டு இன்னைக்கு பிளேட்லயும் விமானத்துல நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம்
அது அந்த மாதிரி இந்த அதீதி நம்ம நிராகரிக்கிறோம். விஞ்ஞான கருவி கணக்கீட்டை அடிப்படையாக ஏற்று அதன் பிறகு அவன் நடப்பது மார்க்க விரோத செயல் அல்ல. இப்ப இவங்களுக்கு எதுதான் மார்க்க விரோத செயல் நமக்கு புரியல. ஒரு வசனத்தை மறுக்கிறது மார்க்க விரோத செயல் இல்லையா? ஒரு ஆதரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தா கூட அதை நாங்கள் மறுத்துருவோம், நிராகரிச்சிருவோம். இது மார்க்க விரோத செயல் இல்லையா? இவ்வளவு தெளிவா போட்டா இப்ப இவங்க நம்பி நம்ம எப்படி பின்னாடி போக முடியும்? இறைஞ்சி இறைந்து நம்ம கேட்கிறோம், எப்படி பின்னாடி போறீங்க? ஒரு வசனத்தை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று பகிரங்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆதாரப்பூர்வமாக அறிவித்திருந்தால் அதையும் நிராகரிப்போம் என்று பகிரங்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களை நம்பி மார்க்க வழிகாட்டியாக ஏற்று நீங்க பின்னாடி போக போறீங்களா? சொத்தும் கிடைக்குமா? முதல்ல குரான்ல வந்து ஒரு வசனத்தை மறுக்க தேவையில்லைங்க, ஒரு எழுத்தை மறுத்தினாலே முடிஞ்சு போச்சு. ஒரு எழுத்தை மறுத்துட்டாலே அவனுக்கு முடிஞ்சு போச்சு, ஈமான் போய் போச்சு. ஏன்னா இறை சொல்லாது, இறை சொல்லில் ஒரு எழுத்தை மறுத்தாலும் கூட அவன் காத்திருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு வசனத்தை நான் நிராகரிச்சிருக்கேன் பகிரங்கமா பதிவு செய்யறாங்க, எழுத்து பூர்வமாக டிக்டோட்டிஸ்ல விளம்பரம் மக்களுக்கு மத்தியில முஸ்லீம் என்ற பெயரில. அப்படி சொன்னா இவர்களை வழிகாட்டியாக எடுத்து நீங்க எப்படி பின்னாடி போவீங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிறையை கண்ணால் காண வேண்டும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ் நம்ம தந்திருக்கிறோம். முஸ்லீமில் இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. மேகமூட்டம் ஏற்பட்டால் என்று சொன்னாலே கண்ணாக பார்க்கிறதா என்ற அர்த்தம் என்பதையும் கூட நாம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட இவ்வளவு தெளிவாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு போர்டு போடுறாங்களே, அடுத்து என்ன? அது வழி கிடையாது. அப்ப தலைவாசன் சொன்னது வழி இல்லைன்னா யார் சொல்றது வழி? இந்த அன்னக்காரத்தை பத்திரிக்கை உள்ளவங்க எழுதுறாங்க, அவங்க சொல்றதா வழியாக்கும்? அல்லது விஞ்ஞானிகள் சொல்றதா வழியா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தை வழி இல்லை என்று சொல்வதற்கு ஒரு முஸ்லிமுக்கு தைரியம் வருமா? தைரியமா எழுதியிருக்கிறாங்க, அது வழியும் இல்லை. அப்ப இவங்களுக்கு நம்ம ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இப்ப இவங்க வந்து நம்ம நதியை நதியாவே மதிக்கல, இவங்க தங்களுடைய தலைவர்களை நதியினுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்குது. சன்னதாரிக்கும் சொன்ன சொல்லை வழி இல்லை என்றும் அவர்களுடைய சொல்லை நாங்கள் நிராகரிப்போம் என்று பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இவர்கள் முஸ்லீம் விஷயம் கேட்க முடியாது. சரி, அடுத்து என்ன? இன்னொரு குழப்பம், ரெண்டாவது குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரையை வந்து கண்ணால பார்க்கலாம் அப்படின்னு சல்லாசன் சொன்னாங்க, பார்க்க வேண்டும் என்று சல்லாசன் சொல்றாங்களே, அந்த ஹதீஸை எப்படி எந்த தரத்து கொண்டு போறாங்க தெரியுமா? அது நபியினுடைய யூகம். வகிலண்டாவல்ல வகிலன்னா எப்படி முடிவு பண்றது? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல்லு நபியினுடைய பெரிய அபிப்பிராயமாக நம்ம எடுத்துக்கொண்டேதான், அது நபியினுடைய யூகமாக நம்ம எடுத்துக்கொண்டேதான். எடுத்துட்டு விஞ்ஞான கருவி கணக்கிட்டு நம்ம எடுத்து அதன் அமல் செஞ்சுட்டு போவோம். இப்ப உங்களுக்கு என்ன புரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபியினுடைய தரத்துல வைக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்த வார்த்தை வகியினுடைய தரத்துல வைக்கல. இவர்கள் தங்களுடைய தலைவர்களையும் விஞ்ஞானிகளையும் வகி வகி அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் எழுத்தையும் வகியுடைய தரத்தில் வச்சிருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இது இவங்களை நாங்கள் தலைவராக எடுத்து எப்படி நீங்க பின்பற்றுகிறீர்கள் இளைஞர்களே? உங்களுக்கு இந்த கேள்வி கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இதை நான் சுயமா திரையில பரிச்சயம் காட்டிடுறேன். எந்த புத்தகம் என்பதை கூட சொல்றேன். திரை பார்த்தல் பற்றி சலநாயகர்கள் நிறைய மொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அன்னாரின் அபிப்பிராயமாக கொள்வதில் தவறில்லை. அவைகளையெல்லாம் அன்னாரின் அபிப்பிராயமாக அபிப்பிராயம் பயன்படுத்தும் அல்லாவுடைய கூற்றாக இல்லை, அவனுடைய அபிப்பிராயம் அப்படின்னா சரி அபிப்பிராயம். அது அன்னாரின் அபிப்பிராயமாக நாம் கொள்வதில் தவறில்லை என நான் நினைக்கிறேன். எனவே இன்றைய விஞ்ஞான யுகத்தில் கணித கணக்கீட்டை கொண்டு தலைப்பிறையை நிர்ணயிப்பதால் நமது உயிரினும் இனிய நபிசல்லல்லாஹு அவர்களையோ, நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை, நமது உயிரினும் இனிய நபிசல்லல்லாஹு அவர்களையோ அன்னாரின் சொல்லையோ நாம் அலட்சியப்படுத்தியதாகவோ நிராகரித்ததாகவோ ஆகாது. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்குதான் இல்லையாங்க, ரொம்ப ரொம்ப இடிக்கும். ஏன்னா அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் கூப்பிடலாது. ஆனா நிராகரித்து போட்டு தன்னாலத்திலே வாயிலிருந்து வந்த வதியை வதி இல்லை என்று தைரியமாக சொல்லிவிட்டு அது அவனுடைய சுய அபிப்பிராயமாக நான் வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை வகி இல்லை என்றும் சுய அபிப்பிராயம் என்றும் கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்துவிட்டு உயிரினும் இனிய அது எங்க இருந்துச்சு? உயிரினும் இனிய உயிரினும் இனிய அன்னாரை நாம் அவமதித்ததாகவோ நிராகரித்ததாகவோ அவர்களின் சொல்லை நிராகரித்ததாகவோ ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் இன்னைக்கு இன்னைக்கே பேசுறது. உள்ள புள்ள விஷம், உள்ள புள்ள விஷங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் ஓரம் தள்ளிவிட்டு இவர்கள் முன்னுக்கு வந்து நாங்கள் சொல்றத கேளு, விஞ்ஞான கணினி கணக்கீட்டை எடுத்து நாம் அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்ற அந்த கூற்றை மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக என்னென்ன வேஷங்கள் போடுகிறார்கள், என்னென்ன மோசமான நச்சு கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் நிராகரி, ஹதீஸ் நிராகரி, ஸல்லல்லாஹு சொன்ன சொல் வழி கிடையாது, அவங்க வாயிலிருந்து வார்த்தை அவங்க சுய அபிப்பிராயம். இதெல்லாம் நான் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். உங்க நினைப்பை யாரு கேட்டாங்க?
இவங்க நினைக்கிறாங்களா இது எந்த செய்தி எங்க வருது அப்படின்னு சொல்லிடுறேன். சிறை பார்த்தல் ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அவர் அந்த ஆசிரியர் பேரை கூட சொல்லிடுறேன், இன்ஜினியர் ஹெச் அப்துல் சமது என்கிற ஒரு ஆசிரியர். என்ன ஒரே புத்தகம் கூட மட்டைங்க தான், இந்த செய்தி அவன் வாயிலிருந்து தான் வரும் சரிங்களா. எத்தனாவது பக்கத்துல அப்படின்னா 32வது பக்கத்துல, அந்த புத்தகத்துல 32வது பக்கத்துல அந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹதீஸ் வைக்க முடியாது, உங்களால ஹதீஸ மறுக்க தான் முடியும். தங்களுடைய கூட்டை நிரூபிப்பதற்கு ஒரு ஹதீஸ் வைக்க முடியல, இருக்கிற ஹதீஸ்களை எல்லாம் அவர்களால் நிராகரிக்கத்தான் முடிகிறது, மறுக்கத்தான் முடிகிறது. அடுத்து மூணாவது கோபத்தை கேட்டுக்கோங்க, சூமூலி ருயத்தின் வருது இல்ல, சொன்னேன் அதை பார்த்து நோன்பு வையுங்கள், நேரடி பொருள் அதை பார்த்து நோன்பு வையுங்கள். இந்த அதை பார்த்துனா எதை பார்த்து, நான் என்ன சொன்னேன் சிறையை பார்த்து அப்படின்னு சொல்லமா, இதுக்கு இவங்க என்ன வர கொடுக்குறாங்க பாருங்க. இந்த அதை பார்த்துன்னு சொன்னா ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த அதை பார்த்து நோன்பு வையுங்கள் என்ன பொருள் கேட்டா, சந்திரனின் படித்தரங்களை பார்த்து அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு என்ன விளக்கம், குரான் அல்லாஹ் சொல்லிட்டான் 36வது அத்தியாயம் 39வது வசனம், அதாவது சூரத் யாசின், நம்பர் போடுறவங்க தெரியாதுன்னா சூரத் சொல்றேன், சூரத் யாசின்ல 39வது வசனத்துல ஒரு கமர கத்தரனாகும் மனாசில ஹத்தா ஆடத்தல் உருஜூனில் கதீம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான். ஒரு கமர கத்தரனாகும் மனாசில, சந்திரனுக்கு என்று நாம் பல படித்தரங்களை நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மனாசில்னா படித்தரங்கள், இந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் நிர்ணயித்திருக்கோம் அல்லாஹ் சொல்றாரு. அந்த மனாசில் அப்படின்னு அதுக்கு அர்த்தம், அப்ப அதை பார்த்தீங்கன்னா சந்திரனின் மனாசில்களை பார்த்து, மனாசிலை பார்த்து சந்திரனின் படித்தரங்களை பார்த்து நீ நோம்புவை. பொதுமக்கள் யாருக்காக அரபி தெரியுமா, யாருக்கு அரபி தெரியாது, அரபி கிராமம் என்ன தெரியுமா, இந்த மனாசில் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இந்த அதை பார்த்துங்கிற வரக்கூடிய அந்த பிரதி பெருசுட்டு தூமூல் இருக்கிய திகிண்டு கிராமர் பிரகாரம் எப்படி வரணும் கேட்டால் இருக்கிய திகின் வரக்கூடாது, இல்ல இருக்கிய திஹாண்டு வரணும். மனாசிலை பார்த்து சந்திரனின் படித்தரங்களை பார்த்து என்றுதான் அதற்கு பொருள் என்று இருக்குமே. ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருயத்திஹின்னு சொல்லக்கூடாது, ருயத்திஹான்னு சொல்லணும். இது அரபு இலக்கணம். அப்ப இவங்க கூற்று பிரகாரம் என்ன, அந்த இலக்கணத்தை அவங்க விளக்கி கேட்டாங்களா, விளக்குவதற்கு தயாரா இருக்கிறோம். அப்ப இவங்களுடைய கூற்று பிரகாரம் என்ன அர்த்தம், சல்லல்லாஹு அவங்களுக்கு இலக்கணமா பேசக்கூட தெரியல. அர்த்தம் வருது, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருத்து வைத்திருக்கிறார்கள், நம்ம என்ன கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க சூமூல் இருக்கிய திகி அதை பார்த்து நோன்புவை. அந்த அதனா எதை எப்படி முடிவு பண்ணணும், ஆளுக்காக செய்ய கற்பனை அடிப்படையில் முடிவு செய்யணுமா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துனா எதை பார்த்து என்ன சொல்றாங்க அதை பார்த்து முடிவு செய்யணுமா, சல்லல்லாஹு விளக்கு வைத்தான முடிவு செய்யணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே நமக்கு பதிவு செய்திருக்காங்க, நமக்கு பிறகு சொல்றோம். ஆனா நபியுடைய கூட்டை எல்லாம் மறுத்து விட்டு புறந்தள்ளி விட்டு பார்க்காமல் இருத்தடிப்பு செய்து விட்டு சூரத்தை யாசின் வச்சுட்டு வராங்க. நான் கேட்கிற அந்த அதிவசுக்கும் சூரத் யாசினுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்பதற்கு ஆதாரபூர்வமா ஒரு ஹதீஸ் கூட இல்லை, அடிச்சிருவாங்க ஹதீஸ் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சில இளைஞர்கள் அதனால துணிஞ்சு அடிக்கிறது. சிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை. அப்படி இருக்குமே ஆனால், சிறையை பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால், அதுதான் நபி வழி என்று இருக்குமே ஆனால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அதை பார்த்து என்று சொன்னார்கள், இந்த கருத்தை எதில் சொல்லியிருக்கிறாங்க, அன்னஜாத் என்கிற பத்திரிகையில பிப்ரவரி 2012 13வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரும் மோசடி இருத்தடிப்பு, சல்லல்லாஹு சொன்னதெல்லாம் சுருள சுருள சுருள் மறுத்துக்கிட்டே போறது. வெளியே இருக்கக்கூடியவர்களே, இந்த சூமூல் இருப்பிய திகின் சொன்னேன், இந்த அதிசி புகாரில முஸ்லிம்ல ஏகப்பட்ட நூல்கள் வருது. சரி, மிக தெளிவாகவே பிறையை பார்த்து என்றும் கூட அதிசி இருக்கிறது. அது சும்மா பலவீனமான அதிசயம் கிடையாது, ஆதாரபூர்வமான அதிசி தான். முஸ்னத் அகமதிலே ஒரு அதிசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூமூ அல் ஹிலால இருப்பிய திகி, அல் ஹிலாலின் வார்த்தையே வருது, சூமூ அல் ஹிலால இருப்பிய திகி, பிழையை பார்த்து நோன்புவை. ஹிலால் என்று சொல்லே வருகிறது, அதை பார்த்து அங்க கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எதன் சல்லாசன் சொல்றாங்க, பிழையை பார்த்து நோன்புவை, பிழையை பார்த்து நோன்பை விடு, மேகமூட்டம் ஏற்பட்டால் 30வது பூர்த்தி செய். இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே 9376வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, பிழையை பார்த்து நோன்புவை என்று நேரடியாக சல்லாசன் சொன்னதா ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை, துணிஞ்சு அடிக்கிறது மக்களுக்கு மத்தியில். எவ்வளவு பெரிய பொய், பகிரங்கமான பொய்,
ஆனால் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷெரீஃபிலையும் புகாரிலையும் இன்னும் தெளிவான பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஃபஇதா ரஐதும் அல்ஹிலால, திரையை நீங்கள் கண்டால், திரையை நீங்கள் கண்டால், இப்படி அவருக்கு முஸ்லிம் ஷெரீஃபில். இது முஸ்லிம்ல 1798. இது போன்ற இன்னும் பல நூல்கள் வருது. புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, சலநாடுகள் சொல்கிறார்கள், லா தசூமு ஹத்தா தர வழிகளால், பிறையை பார்க்காம நோன்பு வைக்காது. தெளிவாக பிறன் வருதா இல்லையா? புகாரி வருகிறது, முஸ்லீம் வருகிறது, முஸ்லீம் அமது வருகிறது. இவ்வளவு ஹதீஸ்களை எல்லாம் புறம் தள்ளி விட்டு மறுத்து விட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அப்ப இவங்க பாடுகிற எது ஹதீஸ்? அந்த கேள்விக்கு வந்து நிற்கிது. யாரு நபி, யாருடைய சொல்லு வழி, எது ஹதீஸ், எது ஆதாரபூர்வமான ஹதீஸ் போன்ற பல கேள்விகள் இங்கே நம்ம முன்னால் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் வந்தால் நேரடியாக அந்த கேள்வி நான் கேட்பேன். கணியத்திற்குரியவர்களே, அடுத்து இன்னொரு செய்தி என்ன, நானாவது ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ்ல வந்து மேகமூட்டம் ஏற்பட்டால் வருது இல்லை, உம்மா அழைக்கும், மேகமூட்டம் ஏற்பட்டால் அர்த்தம். இந்த ரிவாயத்து பல ரிவாயத்தா வருது, பல அறிவிப்புல வருது, உம்மிய என்ற பல வார்த்தைகள். எல்லத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், எல்லத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இவங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, உண்மை என்று சொன்னால் மேகமூட்டம் ஏற்பட்டால் என்று அர்த்தம் வைக்க கூடாது. அப்படி நீங்கள் அர்த்தம் வைப்பதாக இருந்தால் உண்மை என்று வருகிறது, உம்மிய என்று வருகிறது, உகுமிய என்று வருகிறது, உப்பிய என்று வருகிறது, இப்படி பல்வேறு வார்த்தைகள் வருகிறதே, இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க கேட்கிறாங்க. எல்லாத்து நேரம் என்ன சொல்லுவதற்கு பதிலு, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன சொல்லுவாங்க, இருக்கிற அந்த அர்த்தம் தானே இருக்கு, என்ன அர்த்தம் இருக்குது? மேகமூட்டம் ஏற்பட்டால் மாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, 30 பூர்த்தி செய்யுங்க. எல்லாத்துக்கும் உரையாற்ற, நான் கூட சொல்லல, அரபியில தேர்ச்சி கண்ட பல அறிஞர்கள் இமாம் நவீ ரஹமத்துல்லா அவர்கள் சர்வுல் நவீ என்கிற நூலிலே முஸ்லிம் செய்திகளுக்கு விளக்க உள்ள அதில் சொல்கிறார்கள், உம்மே உகுமிய உம்மிய உமிய உப்பிய எல்லா அறிவுக்கும் சரியான அறிவிப்பு தான், எல்லாத்துக்கும் உரையாற்றம் தான். முடிஞ்சு போச்சா? நீங்க எத்தனை பேருக்கு பாத்துக்கலாம்? நான் கேட்கிறேன், பையன் உம்மை உம்மிய உகுமிய உப்பியன்னு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் மாற்றி வந்துட்டு பார்க்க மாட்டோம் நம்மள மக்களை. அடுத்து மேகமூட்டம் அர்த்தம் வச்சுட்டா கண்ணால பார்த்தா அர்த்தம் வந்துருமா? இப்ப மேகமூட்டம் ஏற்பட்டாலும் எப்ப அர்த்தம் வரும்? கண்ணால பார்த்தா தானே வரும் அந்த அர்த்தம். அதனால அதுக்கு அது அர்த்தம் தூக்கணும். நான் எனக்கு முன்னாடி ஆசிரியர் கூட பேசுறாங்க, அடுத்த மோசடி நிறைய செய்வாங்க, அந்த அர்த்தத்தை கூட நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்லி. இப்ப பொய் கும்பக்கு அவங்களுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஏன் அந்த அர்த்தம் கொடுத்துட்டா கண்ணால தான் பார்த்து உத்தரவு வந்துடும், அது நதியோட உத்தரவாதே ஆகிடும். அதனால அதுக்கு மொழிபெயர்ப்பு மோசடி. அதுக்கு எப்படி மோசடி பண்றது? அதுக்கு மேகமூட்டம் அர்த்தம் வைக்க கூடாது, அறிவுக்கு அதுக்கு அர்த்தம் வச்சுக்கணும். அப்படின்னா விஞ்ஞான அர்த்தம் கொண்டு வர முடியும். விஞ்ஞானம் அறிவு சம்பந்தப்பட்டதா இல்லையா? அவ்வளவுதான், அங்க விஞ்ஞானத்தை பத்தி பேச முடியும். அதனால இருக்கிற அர்த்தத்தை மறுத்து போட்டு பொய்ந்த உண்மை அப்படின்னு சொன்னா அதுக்கு மேகமூட்டம் அர்த்தம் கிடையாது, உம்மியன் வருது, உகுமியன் வருது, உப்பியன் வருது, எல்லாத்துக்கு அர்த்தம் சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்ல கூட எல்லா மொழிகள்லயுமே இருக்குது, அதுக்கு அரபில கூட பல பேர்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. இப்ப சொன்னார்னு சொல்றோம், கூறினாருன்னு சொல்றோம். அவர் அங்க சொன்னாரு சொன்னாரு, இப்ப கூறினாரு சொன்னார், ரெண்டு வேற அர்த்தம் அப்படின்னு நம்ம பேசுவோம். சென்றாருன்னு சொல்லுவோம், போனாருன்னு சொல்லுவோம். அவர் அங்க சென்றாம சொன்னாரு, இங்க என்ன போனாருன்னு சொல்றாரு அப்படியே பேசுவோம். வார்த்தை வேறு, அர்த்தம் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். பார்த்தேன்னு சொல்லுவோம், கந்தேன்னு சொல்லுவோம். வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். முத்தராதிபன் வாழ்க்கையில வார்த்தை வித்தியாசமா இருக்கும், அர்த்தம் ஒண்ணுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி, பல்வேறு சொல்களை பயன்படுத்தி, என்ற பல சொற்களை பயன்படுத்தி இவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கம் தருகிற பொழுது, அந்த விளக்கத்தை விளக்கமாக எடுக்காமல் அதிலே என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறது? ஏன்னா மக்களுக்கு அப்படி வாழ்ந்துடுறேன், இப்படி வாழ்ந்துடுறதா, அதுக்கு நேரம் நடத்த கிடையாது. அப்படி குழப்பலாமல எப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கணும் சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தண்ணி திருப்பதிவர்களே, இப்ப நான் கடைசியா சொன்ன அந்த குழப்பம் அன்னச்சாட்டு இருக்கிற பத்திரிகையில ஜனவரி 2014 15வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்க, விஞ்ஞான கணினி கணக்கீடு அப்படின்னு இருக்காங்களா, அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து பிறைய முடிவு செஞ்சிருக்காங்களா, அதுக்கு என்னடா ஆதாரம் கொடுப்பாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய நூல்கள் அவங்க எழுதின பல மாதவிகளை பார்த்தேன், அதுல ஒரு மாதவிகளை நமக்கு வசமா கிடைச்சிச்சு. அவங்க என்ன ஆதாரம் கொடுக்குறாங்கன்னு, என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் ஷெரீஃபில் வந்து ஒரு செய்தி வருதுங்க, தலவா செஞ்சு விடுறாங்க, இதா ராயித்து மூகு பசூமு, பிறையை கண்டால் நோன்பு வையுங்கள், ஒய்தா ரகைத்து முகு பாப்டேரும், பிறையை கண்டால் நோன்பை விட்டு விடுங்கள், பொய்ந்து உம்மை அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 10 துரு உலகும், அப்போ அதற்காக நீங்கள் கணக்கிடுங்கள், 10 துருங்கன்னா கணக்கிடுங்கள் அர்த்தம், கணக்கிடுங்கள் அப்படின்னு வருது. ஒன்னு என்ன சொல்றாங்க, இதுக்கு கணக்கிடுதல்லாம் என்ன அர்த்தம், அப்படி நீங்க கணக்கு கணக்கீடு, அதுதான் நாங்கள் சொல்றோம். அடி எப்படி அடிக்கிறாங்க பாருங்க,
நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, பத்து துருவும் வந்திருக்குது இல்ல, விஞ்ஞான கணினி என்று அந்த சொல்லு அங்க இருக்குது இடைச்சிருக்கிறது. ஆனா கணக்கிடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, விஞ்ஞான கணினி கணக்கீடு செய்யுங்க சொன்ன மாதிரி நமக்கு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு அதிக புகார்ல வருது, முஸ்லீம்ல வருது, இளைஞர்கள் சொல்லுவாங்க சல்லாசன் சொல்லிட்டாங்க விஞ்ஞான கணினி கணக்கீடு பிரகாரம் பிரேயம் முடிவு செய்ய சொல்லி. ஏன்னா புகார்ல வருது, முஸ்லீம்ல வருது, நம்மளும் சொல்லுவாங்க எப்படி 1723 முஸ்லீம்ல 1795 அப்படின்னு சொன்னா இளைஞர் நயங்கிடுறாங்க. நம்மளும் சொல்லிட்டாரு, கிட்டா பேர் சொல்லிட்டாரு, விஞ்ஞான கணினி கணக்கீடு பார்க்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான அடிச்சு இருக்கிறது, எங்களுக்கு நாங்க கண்ணால பார்க்க மாட்டோம். எந்த உலகத்துல இருக்கிற விஞ்ஞான உலகத்துல இருந்து கண்ணால பார்த்துட்டு இருக்கோமா? அது வியாக்கியானம் எண்ணிக்கிறக்கூடியவர்களை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சொல்லுக்கு அவர்களுடைய இன்னொரு சொல்லை தான் நம்ம விளக்கமாக எடுக்கணும். ஆளுக்கள் விளக்கம் சொல்ல கிளம்பக்கூடாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், அந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வெவ்வேறு பல ஹதீஸ் நம்ம தேடணும். வெவ்வேறு ஹதீஸ்கள்ல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு கண்டிப்பான விளக்கம் சொல்லியிருப்பார்கள். அந்த விளக்கத்தை தான் நம்ம எடுக்கணும். சல்லல்லாஹு விளக்கம் சொல்லலையா, அப்போ நபி தோழர்கள் அதை எப்படி வளர்க்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். நபியிடத்தில் நேரடியாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மார்க்க விஷயம். அப்போ நபி தோழர்கள் அந்த ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து அந்த விளக்கத்தை நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நீங்கள் கணக்கெடுங்கள் சல்லல்லாஹு சொல்றாங்களே, கணக்கெடுங்கள்னா எப்படி கணக்கிடணும், விஞ்ஞான கணினி கணக்கீடா எப்படி கணக்கிடுறது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக அதுக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அது முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. சல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அந்த மாதத்துக்காக நீங்க 30 நீங்கள் கணக்கிடுங்கள். மாதத்தை எப்படி கணக்கிடணுமா, 30 கணக்கிடுங்க. இன்னொரு அறிவிப்பு முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. 1796 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியே தான் சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. நபி அவர்களுடைய விளக்கத்துக்கு பிறகு இந்த விளக்கெண்ணை விளக்கம் நமக்கு எதுக்கு? விஞ்ஞான கருதி கணக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க அப்படி சரணாக்காக சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொல்லி இருந்தால் அந்த வார்த்தை நீங்க காரணமா இல்லையா? ஏன் ஹதீஸ்கள் இடைச்செருகை செய்ய வேண்டும்? நபி சொல்லாளர்களுடைய கூற்றுக்கு நபியர்களுடைய விளக்கத்தை தான் நான் விளக்கமாக இருக்க வேண்டும். யாருடைய விளக்கம் நமக்கு தேவையில்லை. சல்லாசன் விளக்கம் சொல்லி முடித்த பிறகு கணிதக்குரியவர்களே, அடுத்து நமக்கு இன்னொரு கேள்வி நம்ம கேட்க விரும்புறேன். ஒரு மாதத்திற்கு இது நான் வந்து ஏற்றுக்கல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க வாத பிரகாரம், இந்த கூட்டத்தாருடைய வாத பிரகாரம், அங்க விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஒரு மாதத்துக்கு அடுத்த வைப்போமே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அடுத்த வைப்போம், அடுத்த வச்சு எப்படி அடுத்த வைக்கணும்? அதுக்கு முன்னாடி என்ன வாசகம் வருது, உம்மா அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அப்படி விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் நீங்கள் பிறைய முடிவு செய்யுங்கள். அவங்க அடுத்தது நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஏற்றுக்குவோம். மேகமூட்டம் ஏற்பட்டா அப்ப விஞ்ஞான கணினி கணக்கிட்டு நீ முடிவு செய் அப்படியே செல்லாம சொல்லிருக்காங்க. நீ எப்ப முடிவு செய்யல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு செஞ்சு ஹிஜ்ரத் காண்ட போடுறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிரகாரம் தான் நாம் அமல் செய்கிறோம், நபி வழியை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் உம்மா அழைக்கும் பகதுரு உலகு, உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அப்பொழுது அதை கணக்கிடுங்கள். உங்க வாரத்துக்கு விஞ்ஞான கணினி கணக்கிடுங்க வைங்க. மேகமூட்டம் ஏற்பட்டதான விஞ்ஞான கணினி கணக்கீடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடியும் விஞ்ஞான கணினி கணக்கீட்டு பிரகாரம் பிறைய நிர்ணயித்து அதன் அடிப்படையில் நீங்கள் எதிராக காலண்டர் போட்டு அந்த காலண்டரை பார்த்து தான் நோம்பு நோக்கல் என்று நோம்பை விட வேண்டும் என்று சொன்னால் இது நபி வழியா? சரி, ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பக்குத்துரு என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, விஞ்ஞான கணினி கணக்கீடு அர்த்தமே கிடையாது. இருந்துச்சுன்னா அவங்க மாசகத்தை தரும், இல்லை என்றால் அது இடைச்செருகள் தான். பெருமானா சல்லல்லாஹு நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்லி தந்து விட்டார்கள். அடுத்து இன்னொரு குழப்பத்தை பாருங்க, எப்படியெல்லாம் ஹதீஸ் விஷயத்தில் விளையாடுறாங்க என்பதை சொல்றேன். பெரிய விஷயத்திலேயே இப்ப நான் சொல்ல போறது 6வது குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கத்துல இந்த பிறைய கண்ணால பார்க்கணும். இந்த ரமலான் பொதுவா வந்து பிறைய நம்ம கண்ணால பார்த்து முடிவு செஞ்சுதான் மாதத்தை நம்ம முடிவு செய்யணும். இப்ப மாதத்தை வந்து பிறைய கண்ணால் பார்த்து பார்ப்பது இபாதத்தாக வணக்கமாக நபியினுடைய கட்டாயமாக அது இருக்குமே. ஆனால் சல்லல்லாஹு ஏதோ ஒரு மாசத்துல மட்டும் பிறைய கண்ணால பார்க்காமலேயே இந்த மாசம் 29 சொல்லியிருக்காங்களே, நம்மகிட்ட கேள்வி கேட்கறாங்க. பிறைய கண்ணால பார்த்துதான் மாதத்தை முடிவு செய்யணும், அது வணக்கம், அது நபியனுடைய உத்தரவு, அது இபாதத்து என்று இருக்குமே. ஆனால் ஒரு மாசத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் 29 முடிவடைந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் சொல்லுக்கு முரண்பட்டு நடந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்கறாங்க. அது எந்த மாதம்? அவங்க ஒரு அதிசு தராங்க, நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசு. சரதாசி சொல்கிறார்கள், அட்டானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள்.
என்னிடத்துல ஜிபிரீலிடம் சொன்னார்கள், அச்சஹுரு திஸ்உன் வஇஸ்ருன யௌமன், இந்த மாதம் 29 நாள் என்று ஜிபிரீலிடம் என்னிடத்தில் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸ் நசாயில 2104 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்று ஜிபிரீலிடம் சொன்னதை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை கண்ணால் பார்க்காமலேயே அந்த மாதத்தை செயல்பட்டதை போல் முடிவு செய்ததை போல் இன்று விஞ்ஞானிகள் துல்லிய கணக்கீட்டின் பிரகாரம் முடிவு செய்கிறார்களே, அந்த கணக்கீட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம், அதன் பிறகு நம்ம மாதத்தை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அன்னஜாத் என்கிற பத்திரிகையிலே பிப்ரவரி 2012 பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. என்ன சொல்ல வராங்க, ஜிபிரீலிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிபிரீலிடம் வந்தாங்க இந்த மாதம் 29 சொன்னாங்க. அப்ப சலாச அதை கேட்டு பிறகு பார்க்காமலே கண்ணால பார்க்காமலேயே அந்த மாதம் 29 முடிவு செஞ்சாங்களே இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பெரிய கண்ணால பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானிகள் வந்து இதுதான் இன்னைக்கு முதல் பிறை, இதுதான் ரெண்டாவது பிறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். நபியினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, நத்தாயிகளின் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றெல்லாம் மக்கள் ஏமாத்துறாங்க. அந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நத்தாயிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ் இருக்கிறதே மிக சுருக்கமான ஹதீஸ். இதே தகவல் மிக தெளிவாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன, சலாஸ் என்ன சொல்றாங்க, என்னிடத்துல ஜிபிரீலிடம் வந்தாங்க இந்த மாசம் 29 சொன்னாங்க. ஏன் வந்தாங்க, ஏன் இந்த மாசம் 29 சொன்னாங்க, எப்போ வந்தாங்க, இவ்வளவு விரிவான விளக்கம் இருக்குது இல்லையா. இந்த விரிவான விளக்கு அனைத்தையுமே நசாயில இல்ல இந்த விளக்கம், ஆனால் முஸ்னத் அஹ்மதுல மிக கூடுதலாக விளக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஹஜர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸாஅஹு ஸஹ்ரன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை ஒரு மாத காலமாக விட்டு விட்டார்கள். ஒரு மாத காலம் விட்டு விட்டாங்கன்னு என்ன பேசுறது, உறவு முறையர் விட்டுட்டாங்க. ஃபலம்மா மலா திஸ்ஊன இஸ்ரூன லைலத்தன், 29 இரவுகள் கடந்த பொழுது, அத்தாஹு ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் நபியிடத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்தார்கள். எப்போ வந்தாங்க, 29 இரவுகள் கடந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் நபியிடத்தில் வராங்க. நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சத்தியம் பூரணமாக இருக்கிறது, நிறைவேறிவிட்டது, அழகாகிவிட்டது, உங்களுடைய இந்த மாதமும் பூர்த்தி ஆகிவிட்டது. 29 இரவுகள் கடந்து முடிந்த பிறகு வந்து இந்த மாதம் பூர்த்தி ஆயிடுச்சு. எப்ப வராங்க, இஸ்ரேலிஸ்லாம் ஏன் வராங்க, கல்லநாடு சென்னம் தன் மனைவிமார்கள் இடத்துல ஒரு மாத காலமா நெருங்க மாட்டேன், ஒரு மாத காலமா பேச மாட்டேன், உறவு முறை இருக்காது என்று கல்லநாடு சத்தியம் செஞ்ச பிறகு அந்த மாதத்தில் 29 இரவு கடந்த பொழுது அப்பதான் சிவரேஸ்வரம் வருகிறார்கள். இந்த மாதம் 29 முடிஞ்சுங்கிறாங்க. இந்த அதீத உங்களுக்கு என்ன புரியுது, இந்த அதீத முஸ்லிம் அகமதிலே 2103 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அகமதிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஜிபிரீல் இஸ்லாம் அவர்கள் வந்தது கரெக்டா 29 இரவுகள் முடிந்த பிறகுதான் வந்திருக்கிறாங்க. வந்து இந்த மாசம் 29 முடியுதுங்கிறாங்க. எப்ப வரல, செல்லாத சத்தி செஞ்ச உடனே வந்து நின்றுகிட்டு இந்த மாசம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 25 முன்னாடி வந்து நின்றுகிட்டு இந்த மாசம் 29 முடியுது அப்படின்னு சொல்லல. எப்ப சொல்றாங்க, கரெக்டா 29 இரவு முடிந்த பிறகு ஜிபிரீல் இஸ்லாம் வருகிறார்கள், நபியிடத்தில் சொல்கிறார்கள், இந்த மாசம் 29 முடிஞ்சிருச்சு. அது பிறகு எப்பதான் முடிவு செய்யணும், மாதத்தை எப்பதான் முடிவு செய்யணும், அந்த 29 நாட்கள் முடிந்த பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். இது என்ன பிறை, எப்ப பிறகு முடிஞ்சிச்சு, ஜிபிரீலிடம் அப்படித்தான் வழிகாட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா, ஹிஜ்ரா காலம்னு சொல்லி 50 மட்டும் போட்டுவாங்க, 10 மாதிரி போட்டுவாங்க, இந்த மாசம் 29 முடியுது, இந்த மாசம் 30 முடியுது, இந்த மாசம் 29 முடியுது. அந்த அரிசுக்கும் இந்த ஜிபிரீலிடம் இவங்களுடைய செயல்பாட்டுக்கும் இந்த ஜிபிரீலிடம் அரிசுக்கு சம்மந்தம் இருக்குதா, ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் கேட்கிறேன், பிறையை காணாமலேயே பிறை வருவதற்கு முன்பாகவே ஒரு மாத காலம், 10 இந்த மாதிரி காலத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்க வேண்டும் என்று இருந்தால் ஜிபிரீலிடம் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, பல நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களா இல்லையா, பிறையை கண்ணால் தான் காண வேண்டும், 29 இரவுகள் முடிந்த பிறகுதான் அடுத்த புதிய மாதத்தை முடிவு செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விளக்கும் விதத்தில் ஜிபிரீலிடம் வந்திருக்கிறார்கள். 29 இரவுகள் கடந்த பிறகு பெருமானிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், 29 நாள் தான் இந்த மாதம் முடிஞ்சிருக்கா. அப்ப இந்த ஹதீஸ் அவங்களுக்கு சாதகமான ஆதாரம், இது அவங்களுக்கு முற்றிலுமாக பாதகமான ஆதாரம். இந்த பாதகமான ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துகிட்டு நசாயில உள்ள சுருக்கமான அதை தூக்கிட்டு வந்துகிட்டு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்போ வந்தாங்க என்று விரிவான விளக்கம் முறையை அந்த முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸை புறந்தள்ளி விட்டு இருத்தடிப்பு செய்து விட்டு எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. ஆரம்பத்தையே நம்ம சொல்றோம், இந்த பிறை குழப்பம் தலைவர் பாருங்க, பிறை குழப்பங்களும் தீர்வுகளும் குழப்பவாதிகள் காட்டுறோம் தலைப்படையில், சரிங்களா.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை ஹதீஸ்களையும் புறந்தள்ளிட்டு நிராகரிச்சுட்டு இந்த தைரியமா நிராகரிப்போன்னு சொல்லி விட்டோடு எடுத்துட்டு மாநில இல்லாத பதிவு செஞ்சு எழுத்துப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டு நபியினுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தையை வகி இல்லை என்று சொல்லிவிட்டு சுய அபிப்பிராயம் என்று சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த மார்க்க விஷயத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப இவர்களை வந்து நம்ம குழப்பம் தான் சொல்லுவோம். எனவேதான் இதை நாம் குழப்பமாகவே பதிவு செய்கிறோம், குழப்பம் என்கிற பட்டியலே பதிவு செய்கிறோம், அதற்கு நாம் தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக, அவங்க என்ன சொல்றாங்க குழப்பவாதிகள், பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக மார்க்கத்துக்கு உட்பட்டது அல்ல, அதை வணக்கம் இபாதத்தும் அல்ல, நபிகளுடைய கட்டளை அல்ல. இந்த அனைத்து மத குருமார்கள், ஏன்னா ஆளுமையுங்க மத குருமார்கள் சொல்லுவாங்க, இந்த அன்னஜாத பத்திரிகை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏற்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆளுங்களை தாக்குறதுக்குமாக மட்டுமே அந்த பத்திரிகை நடத்துறாங்க. மத குருமார்கள் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, வயிற்று குழப்பம் சொல்லுவாங்க, வயிற்று என்னமோ சொல்லுவாங்க, இல்லைன்னா சரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சரிங்களா. அந்த பத்திரிகையில என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக மார்க்கத்துக்கு உட்பட்டது அல்ல, அது வணக்கம் அல்ல, நபியினுடைய கட்டளை அல்ல. இந்த அனைத்து பிரிவுகளின் மத குருமார்கள் சொல்வது போல் பிறையை கண்ணால் பார்ப்பது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், பிறையை கண்ணால் பார்ப்பது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், அதாவது நபியினுடைய கட்டளையாக இருக்குமே ஆனால், 22வது அத்தியாயம் 27வது வசனத்தில் ஏற்கனவே சொன்ன ஹஜ்ஜுடைய வசனம், அந்த வசனத்தை எடுத்து போடுறான். இறை கட்டளைப்படி ஹஜ்ஜுக்கு ஒட்டத்தில் ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்தில் செல்வதும் மார்க்கத்திற்கு உட்பட்டது இபாதத்து. அப்படியானால் நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது விமானத்துல போகாதீங்க, மெலிந்த ஒட்டகையில போங்க. அப்படியே செய்ய மாட்டீங்க, இந்த மொத்த விஞ்ஞான அடிப்படையில நமக்கு கிடைத்த அந்த நவீன கருவிகளை பயன்படுத்துறீங்க. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார், மெலிந்த ஒட்டகையில் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அப்ப அந்த இறை கட்டளை அதை கவனிக்கணும், இறை கட்டளைன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இறை கட்டளையை நம்ம எடுக்கல, அந்த இறை கட்டளைப்படி நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்துலதான் போகணும். ஆனா ஒட்டகத்துல போகாம விமானத்துல போறீங்க, அப்படி போகலாமா? அழகா இருக்கு, இனிப்பாதான் இருக்கும். ஹதீஸ் ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்கு, கண்ணால பாரு, கண்ணால பாரு, கண்ணால பாரு. அதனால அங்க விட்டாரு, விட்டு எங்க வந்தாச்சு? இதுதான் சுய அபிப்பிராயம் நம்ம சொல்றோம். நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை சுய அபிப்பிராயம் என்றும் கற்பனை என்றும் சொன்னார்களே, இப்ப இவங்க வாயிலிருந்து வருது அந்த வார்த்தை, இதுதான் சுய அபிப்பிராயம், இதுதான் கற்பனை. குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதற்கு முழு தகுதி உடையவர்கள் யார், அந்த உரிமை படைத்தவர்கள் யார், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கம் சொல்லி இருக்க, இப்ப இவங்க வந்து கேட்டு ஹஜ்ஜையும் நோன்பையும் முடிச்சு போடுறது. அதுக்கு இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை வந்து எங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அன்னஜாத் என்கிற பத்திரிகையில செப்டம்பர் 2011 13வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டகையில போகாதீங்க, விமானத்துல போகாதீங்க, ஒட்டகையில போங்க. அண்ணா கட்டளை போட்டானா, இறை கட்டளை அது அப்படின்னு ரொம்ப இனிக்க இனிக்க சொல்றாங்க. இறை கட்டளையா, ஒரு இறை கட்டளையும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன, வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜை ஹஜ்ஜ அறிவிப்பு செய்யுங்க. மக்கள் நடந்தும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், மெலிந்த ஒட்டகையிலும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அல்ல என்ன சொல்ற, தகவலை பதிவு செய்யறான். இவ்வளவு காலகட்டத்தில் மக்கள் எப்படி வருவாங்க, நீங்க மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க ஹஜ்ஜுக்கு வரும்படி. அப்படி அறிவிப்பு நீங்க செய்யும் போது அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவாங்க என்ற தகவலை அல்ல அங்க பதிவு செய்யறான். நான் கேட்கிறேன், அல்லாஹ் இந்த வசனத்துல எல்லாரும் ஒட்டகத்துல தான் ஹஜ்ஜுக்கு போகணும் கட்டளை போட்டுருக்கா? இப்ரா இருக்கிற காலகட்டத்தில் உள்ள தகவலை நீங்க அறிவிப்பு செய்யுங்க, மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவாங்க, அந்த தகவலை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆனால் கியாமத்தினால் வரை வரவேற்கிற அத்தனை மக்களுக்கும் அது உத்தரவாக இவங்க இங்க பதிவு செய்யறாங்க. இறை கட்டளை என்று மக்களை ஏமாத்துறாங்க. வெண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வசனத்தை அல்லது ஒரு ஹதீஸை இவர்கள் இங்கே பகிரங்கப்படுத்த வேண்டும், அடுத்த மேடை போட்டார்கள். அல்லது நேரடியாக விவாதத்துக்கோ அல்லது கலந்துரையோ கூட்டம் நேரடியாக நான் வருவேன் வந்து கேட்கிறேன். என்ன ஒரு வசனம் அல்லது ஒரு ஹதீஸ், சரணாலயத்திலும் பிறை விஷயமாக உத்தரவு போட்டார்களே, பிறையை பார்த்து நோன்புவை, சூமு அல் ஹிலால் லி ருயதிஹி வஅஃதிரு லி ருயதிஹி, பிறையை பார்த்து நோன்புவை, பிறையை பார்த்து நோன்பை விடு. உத்தரவிட்டிருக்காங்களா, லா தசூமு ஹத்தா தரவு அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத, வலா துஃதிரு ஹத்தா தரவு, பிறையை பார்க்காமல் நோம்பை விடாத என்று சரணாசன் எச்சரிக்கை விதத்தில் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களா? இந்த விதத்தில் இந்த அடிப்படையில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அல்லாஹுவோ குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ
ஹஜ்ஜுக்கு தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஒட்டகையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். ஒட்டகை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகாதீங்க. தர முடியுமா? ஒரு வசனத்தை தர முடியுமா? ஒரு ஹதீஸை தர முடியுமா? அல்லாஹ்வை உத்தரவிட்டதாக, அல்லாஹ் ஒரு தூதரத்தை உத்தரவிட்டதாக ஒரு வசனத்தை ஒரு ஹதீஸ் கூட தர முடியாது. நோம்பு விஷயமாக, பிறை விஷயமாக பெருமான கல்லநாயகத்திடம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை அடிப்படையில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை புறம் தள்ளிவிட்டு, அந்த உத்தரவை புறம் தள்ளிவிட்டு ஏன் ஹஜ்ஜோடு முடிச்சு போடுறீங்க? அந்த ஹஜ்ஜோட இந்த வசனம் கட்டளை வாக்கியம் அல்லவே. இப்ராஹிம் காலகட்டத்திலே மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவார்கள்? அது தமிழத்தான் நல்லா சொல்கிறார். சரி, அடுத்து இன்னொரு செய்தி என்ன? அதே பண்ணி சொல்றேன். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கி ஒரு வசனத்தை இறக்கணும். அந்த வசனத்தை பத்தி வாயை போக மாட்டாங்க பாருங்க. இந்த அன்னஜாத பத்திரிகையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த குட்டையில் ஊர்ந்த மட்டைகளாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டகைக்கு ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய, ஒட்டைக்கு ஒட்டகையில ஹஜ்ஜுக்கு போக வேண்டியதானே, விமானத்திலையா போனீங்க அப்படின்னு இந்த இப்ராஹிம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வசனத்தை மட்டும்தான் தூக்கிட்டு வருவாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய உம்மத்திற்கு ஹஜ்ஜை கடமையாக்கி ஒரு வசனத்தை இறக்கினாலே அந்த வசனத்தை பத்தி மூச்சு விட மாட்டாங்க. அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஒலில்லாஹி அரல்லாஹி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்கிறான் சூரத் ஆல் இம்ரான் மூணாவது அத்தியாயம் 97வது வசனம். ஒலில்லாஹி அரல்லாஹி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது மக்களின் மீது கடமை. அல்லாஹ்வுக்காக காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது மக்களின் மீது கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்ததா இலைஹி சபீலா, காபத்துல்லாவிற்கு பாதையால் செல்வதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பாதையால் பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜு கடமை. அந்த மாதிரி மக்களுக்கு ஹஜ்ஜு கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் மூணாவது அத்தியாயம் 97வது வசனம். சரிங்களா? பாதையால் யார் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்றிருக்கிறார்களோ, எவ்வளவு பொதுவான வார்த்தை, பாதையில நடந்தோ அல்லது வாகனத்தோ ஹஜ்ஜுக்கு போயிடணும். இப்படி ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ காபத்துல்லாவுக்கு செல்வதற்கு. இது மிக பொதுவான விரிவான ஒரு வார்த்தை. இது வந்து நடந்து போறது இருக்கும், ஓடி போறது கூட இருக்கும், வேற என்ன ஒட்டையில போறது இருக்கும், கழுதையில போறது இருக்கும், குதிரையில போறது இருக்கும், வேற என்ன விமானத்தில் போறது. இந்த வார்த்தை இருக்கும் பொதுவான வார்த்தை தானே. இது இங்க அண்ணா ஒட்டகை சொன்னானா? சொல்லல. கல்வி பத்தி பேசிருக்கானா? பேசல. அல்ல, கழுதையை பற்றி பேசல, ஒட்டகையை பற்றி பேசல, குதிரையை பற்றி பேசல. யார் காபத்துல்லாவுக்கு செல்வதற்கு பாதையால் சக்தி பெற்றிருக்கிறாரோ அந்த மாதிரி மக்களுக்கு காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது, அல்லாவுக்காக அந்த ஹஜ்ஜை செய்வது கடமை. இதுதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஹஜ்ஜு கடமையாக ஆக்குவதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் எவ்வளவு விரிவாக பொதுவாக சொல்லியிருக்கிறான். ஏன்? முகமது ரசூலுல்லாஹி தான் இறுதி தூதர். அவங்களுக்கு பிறகு ஒரு நபி வரப்போறது கிடையாது. கியாமத்தினால் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் தான் இறை வேதம். அப்ப கியாமத்தினால் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பொதுவாக தான் சட்டம் ஏற்ற முடியும். அப்ப அந்த காலத்து மக்கள் பாதையால் செல்வதற்கு சக்தி பெறுதல் என்ன? அப்போ உள்ள மக்கள் எப்படி சக்தி பெறாங்க? நடந்து போறதுக்கு சக்தி பெறாங்களா? கழுதையில போறதுக்கு சக்தி பெறாங்களா? குதிரையில போறதுக்கு சக்தி பெறாங்களா? அல்லது ஒட்டகத்துல போறதுக்கு சக்தி பெறாங்களா? எப்படியோ சக்தி பெறாங்களா? முடிஞ்சு போச்சு, அது எடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் விமானத்தில் போகிறது அது எடுக்க தான் செய்யும். அவ்வளவு பொதுவாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கியாமத்தால் வரைக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம்? கியாமத்தால் வரைக்கும் அத்தனை மக்களுக்கும் மிக தெளிவான இலகுவான மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம்? அல்லாஹ் அதுபோல் தன குர்ஆனுடைய வாசகத்தை அமைப்பார். எல்லா வணிகர்களுக்கும் மிக தெளிவாக சாட்டையடி கொடுக்கும் விதத்தில் தான் அல்லாஹருடைய சொல் அமையும். எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சரி, குர்ஆனிலே இருக்கிற எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சரி, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எடுத்து காட்டி அந்த குழப்பத்திற்கு நாம் தீர்வு சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு போட்டு, இந்த வசனத்தை இருட்டடிப்பு செஞ்சு போட்டு, இப்ராஹிம் காலகட்டத்தில் ஒட்டகத்தில் வருவார்கள் பாந்தேன்னு கூட அல்லாஹ் சொல்லலை, போந்தேன்னு கூட அல்லாஹ் சொல்லலை, அப்போ உள்ள மக்கள் வருவார்கள் அப்படின்னு தகவல் சொல்லி வச்சுக்கிட்டு விமானத்தில் போகக்கூடாது. நீங்க என்ன சொல்றது? அல்லாஹ் அப்படிங்க சொல்லலையே, அல்லாஹ் இந்து அப்படிங்கிறது சொல்லலையே, விமானத்தில் போகாதீங்க, நீ என்ன கட்டளை போடுறது, கடை போடுறது? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் இவர்களுடைய வாதங்கள் ஒவ்வொன்றுமே அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான குழப்பங்கள், நேரத்தை கருத்தில் கொண்டு பல குழப்பங்களை என்னால் சொல்ல முடியல. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதிரி ஏராளமான குழப்பங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 குழப்பங்களை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த குழப்பங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான குழப்பங்கள் இருக்கிறது. எல்லா குழப்பங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ்
நேரம் கிடைக்கிற பொழுது அல்லது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எழுத்தின் மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ இன்ஷால்லா அதை மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் இன்ஷால்லா சரியாக நிறைவேற்றுவோம். எனவே இந்த குழப்பவாதிகளின் குழப்பத்தை வெட்டும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும். சரியான மார்க்க சட்டத்திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மார்க்க சட்ட விளக்க கூட்டம் என்கிற தலைப்பிலே மஜ்லிஸ் உலமா இந்த சட்டத்தை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மார்க்க விஷயங்களை நீங்கள் சரியாக தெரிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை மையமாக எடுத்து அதன் பிரகாரம் பிறையை கண்ணால் கண்டுதான் நாம் நோன்மை நோக்க வேண்டும், பெருநாளை முடிவு செய்ய வேண்டும் என்கிற நதிவழியை உங்களிடத்தில் எடுத்து வைத்து என்னுடைய பேச்சை நிறைவு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களை எடுத்து நடக்கும் நற்பாக்கியத்தையும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடை செய்திருக்கிறார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக. வாஹிர தஹவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.